என்னோடய பேர் முத்துவேல் ஆயுதம். நான் வந்து சிசிடின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இந்த நிறுவனம் வந்து கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக வந்து ஒரு 22,000 வேளாண் குடும்பங்கள் மத்தியில் வேலை பார்க்குறது. முக்கியமாக வந்து மானவாரி, நம்ம செமியேரிடு ராமநாதபுரத்தோட அந்த பிளெயின் லேண்ட்ஸில் மானவாரி பயிர்களை மையமாக வச்சு வேலை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் அந்த விவசாயிகளோட உற்பத்தி செலவினங்களை வந்து குறைக்கிறதுக்கும், அது மாதிரி அவங்களோட விளைச்சலை கூட்டுறதுக்கும், அந்த விளைபொருளுக்கு நல்ல வேல்யூ மார்க்கெட் கிடைக்கிறதுக்காக, நேரடியாக சந்தைப்படுத்துறதுக்கும், அதை மதிப்பு கூட்டுறதுக்குமான முயற்சிகளுமே கொண்டுட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த மானவாரி விவசாயத்தில் முக்கியமானது வந்து உயிரோட்டம் வந்து மரங்கள். அந்த மானவாரி நிலங்களில் வந்து அட்லீஸ்ட் அந்த பவுண்ட்ரிஸில் மரங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த விண்ட் பிரேக் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ரெண்டாவது, இப்போ ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய டிமாண்டு அந்த ஆர்கானிக் ப்ராடியூஸ்க்கு, மரங்கள் இல்லாத ஆர்கானிக் ப்ராடியூஸ் சான்சஸ் கிடையாது. ஏன்னா இந்த மரங்கள்லாம் பிகம் இது நம்ம இந்த டிசீஸ் அண்ட் பெஸ்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்களோட ரெசிடியூஸ் தான் பிகம் பயோமாஸாக அந்த செடிகளுக்கு தேவையான உயிர் உரங்களாக மாறுறதுக்கும், அது மாதிரி இந்த மரங்களோட ரெசிடியூஸே வந்து மாய்ச்சர் கன்சர்வேஷன்லேயும் ஒரு மேஜர் பங்காற்றுறது. இந்த மரங்களோட ரெசிடியூ இருக்கும்போது நிறையா புழு பூச்சிகள் மற்ற பயோடைவர்சிட்டி வந்து மல்டிபிளை ஆகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது. என்னோட சொந்த அனுபவத்தில் அந்த மாதிரியான ஒரு செமியேரிடு ட்ரவுட் ப்ரோன் ரீஜனில் ஒரு 50 ஏக்கர் நிலத்தில் ஒரு மல்டிபிள் ட்ரீ ஸ்பீசிஸ் வச்சதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 கிராமத்துக்காரங்க அங்கேருந்து ஒரு போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ரிசோர்ஸஸாக அமைஞ்சிருக்கிறது. ஸோ அதனால் இந்த மரங்கள் வந்து ஒரு இட்ஸ் லைக் அ மேஜிக், பர்டிகுலராக அந்த ரெயின்ஃபெட் ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ அதில் இன்னொரு பார்ட் வந்து எப்படி மரங்கள் வந்து ஆர்கானிக் ஃபார்முக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கும் மரங்கள் இல்லாட்டினா இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங் ப்ராக்டிசஸ் வந்து கட்டாயமாக பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஃபியூச்சர் வந்து நம்ம போகக்கூடிய ஆர்கானிக் ப்ரொடியூஸ்க்கு மரங்களை சார்ந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இது ரெண்டும் இன்டகிரேட்டடாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்கானிக் ஃபார்ம்ன்றதை நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த ராலியான் ரிவர் வந்து குறிப்பாக எகெயின் வந்து திரும்ப இந்த செமியரிடு பிளைன்ஸில் நிறையா ஓடைகள், அது மாதிரி காட்டாறுகள், மற்ற சீசனல் ரிவர்ஸ். ஸோ அதில் ஃபுல்லாக அந்த பேசினில் அட்லீஸ்ட் மற்ற மேஜர் ரிவர்ஸ் மாதிரி இங்கே வந்து அவ்வளவு என்க்ரோச்மெண்ட்ஸோ அந்த அளவுக்கு அந்த இன்னும் அழிக்கலை. ஸோ அதனால் ஸ்கோப் அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார் ஒர்க்கிங் வித் இந்த செமியரிடு பிளைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த சீசனல் ரிவர்ஸ், அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஓடைகள், இந்த காட்டாறு, அதில் வந்து நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா பொதுவாக அந்த மானவாரி இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து கட்டாயமாக அவங்களோட மெயின் சோர்ஸே வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, இந்த மூணுமே வந்து ஒரு மேஜர் சோர்ஸஸாக இருக்கிறதுனால இந்த ராலியான் ரிவர்ஸ் வந்து இட் வில் கிரியேட் அ கிரேட் ஸ்கோப் அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார் த ரெயின்ஃபெட் ஃபார்மர்ஸ் தன் த மெயின் ஸ்ட்ரீம் டெல்டா ஃபார்மர்ஸ். ஸோ இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மில் ஒயில் வி ஆர் மேக்கிங் ஆர்கானிக் ப்ரொடியூசர்ஸ், ஸோ அதுக்கு வந்து மார்க்கெட் வந்து அன்லைக் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடியூஸ் எடுத்துகிட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் இன்டர்மீடியரிஸ் மூலமாக என் கன்சியூமரை போய் ரீச் பண்ணுறதை விட, இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக் ப்ரொடியூஸ் பண்ணுறச்சே, ஸோ அதை நோக்கி இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கம்மிங். ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி த
ஃபுட் இண்டஸ்ட்ரி, ஈவன் இண்டஸ்ட்ரிஸ் ஓவரால் ஒர்க்கிங் ஆன் தி ஃபார்மசி, நியூட்ராசிட்டிகல்ஸ், காஸ்மெட்டிக்ஸ். ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ஸ் கூட நவ் தே ஆர் வில்லிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் த ஃபார்மர்ஸ் அண்ட் பை பேக் தேர் நாட் ஓன்லி த ஃபார்ம் ப்ராடியூஸ் பட் ஆல்சோ த ட்ரீ ப்ராடியூசர்ஸ். ஸோ அதனால இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வைல் வி ஆர் பிளான்டிங் டைவர்ஸ் பிளான்ட் ஸ்பீசிஸ், ட்ரீ ஸ்பீசிஸ் அந்த ரிவர் பேங்க் அண்ட் டூயிங் இன்டர் கிராப் வித் சீசனல் சீசனல் ஹர்ப்ஸ் அண்ட் சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் தட் வில் டெஃபினெட்லி அட்ராக்ட் த எண்ட் யூசர்ஸ்.